வெல்கம் டு கைமஸ்டரோ. ஹாய் அமிகோஸ், வெல்கம் டு கைமஸ்டரோ. இன்றைக்கி நம்ம இந்த லத்தீன் அமெரிக்கரோட ஃபேமஸ் உர்பன் லெஜெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உர்பன் லெஜெண்ட் சொல்கிறத விட இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபேக்ட் ஃபிக்ஷன். அதாவது ஒரு ஃபேக்டும் ஃபிக்ஷன் கலந்தாப்பட ஒரு விஷயம்னு சொல்லணும். அது என்னென்னா வந்து இந்த இன்ஃபேமஸ் சூப்பகாப்ரா. என்ன சூப்பகாப்ரான்டா புதுசாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ், இந்த சூப்பகாப்ராங்கிறது ஒரு ஸ்பானிஷ் மொழியிலிருந்து வரப்பட்ட வேர்ட்ஸ். இந்த மொழியோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து த கோட் சக்கர். எஸ், த அனிமல் வெர்ஷன் ஆஃப் வெம்பையரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூப்பகாப்ரா க்ரீச்சர் வந்து கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரெப்டீலியன் கலந்த ஒரு கெங்குரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த சூப்பகாப்ரா வந்து ஒரு கொயத்தே, ஒரு டாக், ஒரு வோல்ஃப், இதெல்லாம் மிக்ஸ் ஹைபிரிடான ஒரு மிருகம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப உயரமான இருக்காதுங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு நார்மல் ஒரு குட்டி ஒரு மானோட பிறந்த ஒரு மானோட சைஸ் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு இது இருக்கும். பட் இதோடைய ஒரு தாக்கமான விஷயம் என்னடா வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் சரி அந்த மிருகத்தோடைய பிளட்டை வந்து இது வந்து ஈஸியாக குடிச்சிடும், அதுக்கப்புறம் அந்த மிருகம் வந்து இறந்து போயிடும். இது மாதிரி வந்து இந்த சூப்பகாப்ரா பற்றின பல விஷயங்கள் சொல்லப்படுது. வாங்க போய் பார்க்கலாம். இந்த சூப்பகாப்ரா வந்து முதல்ல ஃபஸ்ட்டு எங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா வந்து 1995 போர்ட்டோரிக்கோங்கிற ஒரு நாட்டில் தான் இந்த சூப்பகாப்ராவோட ஃபஸ்ட் அட்டாக் வந்து ஆஃபீஷியலாக ரிப்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த சூப்பகாப்ராவுடைய ஒரு தனித்துவம் என்னென்னா வந்து அது வந்து விக்டிம்ஸ், அதாவது அது சூஸ் பண்ணுற விக்டிம்ஸ் கிட்டத்தட்ட எந்த மாதிரியான விக்டிம்ஸ்னால் வந்து ஆடு மாடு மற்றபடி கோழி இந்த மாதிரி பல வீட்டில் வளர்க்குற இந்த பிராணிகளை தான் இது வந்து டார்கெட் பண்ணி வந்து என்றைக்குமே அட்டாக் பண்ணும். இந்த அட்டாக் வந்து எப்படிப்பட்ட அட்டாக்னால் வந்து அதோடைய ரெண்டு அந்த பல்லோடைய பைட் மார்க்ஸ் மட்டும்தான் இந்த அட்டாக்னால் இறந்து போனால் அனிமல்ஸோடைய கழுத்தில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோ போட்டு உறிஞ்சின மாதிரி அந்த அனிமல்ஸோட உடம்புல இருக்கிற மொத்த ரத்த பிளட்டையுமே வந்து இந்த சூப்பகாப்ரா உறிஞ்சி எடுத்துருமா. இந்த சூப்பகாப்ராவோட அட்டாக் வந்து போர்த்தோரிக்கோட நிற்கலை. போர்த்தோரிக்கோவில் இருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகளான மெக்சிகோ, அமெரிக்கா இப்படியே பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு இந்த சூப்பகாப்ராவோடைய அட்டாக் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. இந்த சூப்பகாப்ராவோட அட்டாக்னால் வந்து பல ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டாக்கை இழந்து பெரும் நஷ்டத்துக்கு ஆளாகியிருக்கிறாங்க. இந்த சூப்பகாப்ரா ஒரு தடவை அட்டாக் பண்ணிச்சுட்டா வெறும் ஒன்று ரெண்டு அனிமல்ஸை மட்டும் அது வந்து அட்டாக் பண்ணிட்டு போகாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-15-20 கிட்ட அனிமல்ஸே வந்து வந்து அட்டாக் பண்ணி அதுங்களோட ரத்தத்தை குடித்து அந்த அனிமல்ஸை வந்து சாகடிச்சுட்டு போயிடும். இதனாலேயே வந்து மெக்சிகோவில் இருந்த கவர்னர் மேயர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து இந்த சூப்பகாப்ரா பிரச்சனையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை வந்து சர்ச் பண்ணி அதை அழிக்கிறதுக்காகவே வந்து ஒரு தனி படையவே அமைச்சு அந்த கவர்னர் வந்து இதுக்கான ஒரு ஸ்பெஷல் டீம் ஏற்பாடு பண்ணி அந்த சூப்பகாப்ரா அழைக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷனில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஆப்ரேஷனில் அவங்க என்ன தான் தேடினாலுமே சரி அந்த சூப்பகாப்ராவை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கு என்ன மெயின் காரணம் சொல்கிறாங்கன்னா வந்து இந்த சூப்பகாப்ரா வந்து நாட் ஓன்லி த அனிமல்ஸ், இது வந்து எப்படின்னா வந்து ஒரு இல்லிசிஃபான ஒரு கிரீச்சர். அதாவது இந்த சூப்பகாப்ராவுக்கு வந்து சில பேரனார்மல் சக்திகள், அதாவது சில அமானுஷ்யமான சக்திகள், அதாவது யாராலையும் டிடெக்ட் பண்ண முடியாமல் மறைமுகமாக போய் அட்டாக் பண்ணி அது தப்பிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கான வந்து சில சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. இந்த சூப்பகாப்ராவோட அட்டாக் வந்து அனிமல்ஸோட மட்டும் நிற்கல, இது வந்து ஹியூமன்ஸையும் அட்டாக் பண்ணுவோம். உதாரணத்துக்கு சின்ன குழந்தைங்க, 5 வயசு 10 வயசு கீழே உள்ள குழந்தைங்களை இந்த சூப்பகாப்ரா அட்டாக் பண்ணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பகாப்ராங்கிற ஒரு கிரீச்சர் வந்து இருக்குங்கிறத இன்னி வரைக்கும் சயின்ஸ் வந்து ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. சயின்டிஸ்ட்டு இந்த சூப்பகாப்ராங்கிற இந்த கிரீச்சர் வந்து இது வரைக்கும் இருக்கிறதா வந்து சயின்டிஸ்ட் வந்து யாருமே வந்து ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த சூப்பகாப்ராங்கிற ஒன்று இருக்குங்கிறதே வந்து அதுக்கான ஒரு சோலிடான எவிடன்ஸ் இல்லை. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு டிஎன்ஏ எவிடன்ஸ், அதனுடைய இறந்த உடல்கள், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபோட்டோ, இந்த மாதிரி எந்த ஒரு சோலிடான எவிடன்ஸ், இந்த மாதிரி சூப்பகாப்ராங்கிறது ஒன்று இந்த உலகத்தில் இருக்குங்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. அதனால் வந்து சயின்டிஸ்ட் வந்து இந்த சூப்பகாப்ராங்கிற கான்செப்டே வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. மேபி இந்த மாதிரி வந்து யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சூப்பகாப்ராங்கிற ஒரு இது இருக்குன்னு சொல்கிறாங்களோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அவங்களோட ஒரு இமேஜினேஷன் சொல்கிறாங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன், அப்படி அது அவங்களோட இமேஜினேஷனும் இருக்கட்டும், அப்போண்டா அந்த ஃபார்மர்ஸோட அனிமல்ஸை அட்டாக் பண்ணி அந்த ஃபார்மர்ஸோட அனிமல்ஸோட ரத்தத்தை குடித்தது யார்? இந்த கேள்விக்கான பதில் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.